நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏய் குருவமா, ஏய் குருவமா, இத வந்துட்டனங்க. கூப்பிட்டீங்களா? வாட் இஸ் திஸ்? பாலிஷ் எல்லாம் பாலிஷ் போட்டு நீ என் மூஞ்சாவும் தெரியணும், அட்லீஸ்ட் என் மீசாவும் தெரியணும். என் பேரை கலங்கப்படுத்திருக்கா? நீ பாலிஷ் சரியா போடல. இல்லீங்களே, சரியா தானங்களே போட்டாங்க. பதிலுக்கு பதில் பேசுற நீ? பேச மாட்டே. வாய் திறக்க கூடாது. திறக்க மாட்டே. மூடிக்கிட்டே மூடிக்கிட்டே. நான்சென்ஸ். இந்த சிங்கமுத்து பத்தி நல்லாவே உனக்கு தெரியும், தெரிஞ்சு இப்படி செய்யலாமா? வாய திறந்து பேசண்டி. வாய திறந்து திட்டுவீங்களே? அதுக்காக எப்ப மூடிட்டே இருப்பியா? அப்பப்ப என் மூடு தெரிஞ்சு திறக்கணும், தெரியுமில்ல? திற. சரிடா. வாயாடி, இது முதல்ல மாதிரி திறக்கறீங்க. மசம் மசம் நிக்காத, பாலிஷ் போடு போடு. சைக்கிள் பஞ்சரா பாவம். கொஞ்சம் வேற என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. இந்தப்பா இந்த கேசட்ல பூவுடைய பத்தி நிறைய பாட்டு பதிஞ்சு வச்சிருக்கேன். இந்த போட்டி என்ன வச்சு அசத்திடலாம். நிச்சயமா வர நேரமாச்சு. வா, இன்னைக்கு வரட்டும் பாருங்க, அசத்திடுறேன். ஏப்பா, ரெண்டு ஸ்பெஷல் டீ, ஒரு ஆஃப் டீ போடு. இந்தா இந்த கேசட்ட டேபிள் போடு. பூங்குடி, இந்த பாட்டு ஒன்னொன்னா கேட்க போகுது. அப்படி அசந்து உன் மடியில விழ போது போறேன். எப்படி வராயா? மரியாதையா செய்ய நான் வரும்போதே இந்த பாட்டு போடுறது யாரு? மன்னிச்சிருக்கோம்மா, இனிமே இது மாதிரி நடக்காது. நடந்தா கொண்டுடுவேன். ஐடியா கேட்ட பாருங்க. என்ன செய்கிறையா? செய்கிறாரையா? உங்கள்கிட்ட சூப்பரு. என்ன உங்க வாய வச்சு சும்மா இருக்க மாட்டீங்களா? சொல்றேன். என்னையா சொல்றேன்? உங்கள்கிட்ட சூப்பரு. உனக்கு என்ன கோவப்படுறா? என் பொண்டாட்டி சூப்பர்னு எங்கிட்டே வந்து சொல்லுவேன். உன் பொண்டாட்டிய பத்தி ஊரே சொல்லுது, நான் மட்டுமா சொல்றேன்? சத்தியமாயா, உன் பொண்டாட்டி சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன எல்லாரும் வேலைக்கு பாத்துட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஏன் எல்லாரும் போட்டு நடிக்கிறீங்க? சொல்ல சொல்ல கேட்காம டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர் சூப்பர் சொல்லிட்டு இருக்காரு. மாம்ஸ், ஏண்டா டீ கடைக்கார பொண்டாட்டிய சூப்பர்? போயிட்டாரு. என்ன சொன்னா, இவர் கடை போண்டாட்டி நல்லா இருக்கு சொன்னேன். பிரிச்சு சொல்ல வேண்டியது சேர்த்து சொல்லிட்டாங்க. அறிவு கெட்ட. ஆமா, இவர் அறிவு டிப்போ. போண்டாட்டி அடுத்தவன் தள்ளிட்டு போயிட்டா நீ எல்லாம் பேசுறியடா. என்ன கேட்க? நீ ஏன் டீ கேட்ட? இனிமே இங்க வந்தேன்னா காஃபி என்ன சொல்லு? காஃபி போண்டாத போண்டா வடைய அடைய அடங்கன்னு சொல்ற. வடைய வடையதான் கேட்கறேன். அடுத்தவன் தோடைய கேட்ட உன் தோடை பிஞ்சு போயிரு. போடா
ஓடி போ, ஆல்கி பஸ் கோ கோ கோ. ஓடிங்க டேய் மாப்ள, நீ அந்த பாட்டை போட்டு பொண்ணை கிண்டல் பண்ணது, அந்த பொண்ணு வந்து டீ கடைக்காரன் அடிச்சது, இதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இந்த இத கொண்டு போய் போடு. என்ன இருக்கு? பாம் இருக்கு. ஏய் கேசட்ல பாம் இருக்குமா? பாட்டு இருக்கு, போடு. தானே பாட்டு போடு. டேய் பைசன் இங்க வா. நீ எல்லாம் காப்பி கடைக்கு வந்தீங்கன்னா கடைக்கு பின்னாலிருந்து காப்பி வாங்கி கொடுக்கணும். கடையிலே மறைச்சிட்டு நிக்கிறியா? போயிருமே. ஐடியா வேணா என்கிட்ட கேடு. இந்த அட்ரஸ் இல்லாத பசங்க கிட்ட எல்லாம் கேட்காத. கம் ஆன், ஃபாலோ மா. பாத்து பக்கிரி, கையோட புட்டுட்டு வந்துற போது. இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டு இருந்தியா? கால் என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு. உன்ன எப்படி போலீஸ் கடத்திட்டாங்க? நான் வேலை சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு. எப்படி திருட பிடிக்க போனேன்? நான் கொஞ்ச தூரம் அவனை துரத்துனேன், அவன் கொஞ்ச தூரம் என்ன துரத்துறான். முடிவு என்னாச்சு? பெரிய கல்ல தூக்கி என் கால போட்டான். அட பாவி, தப்பு பண்ணிட்டானே. என்ன? அவன் கல்ல தூக்கி உன் கால்ல போட்டுக்க கூடாது, உன் தலையில போட்டிருந்தானா அன்னை கூட அந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனியே ஒளிஞ்சிருக்கும். கேட்டியா? ஆனா ஒண்ணு பக்கிரி, உலகத்திலேயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு. ஒண்ணு உனக்கு இருக்கு, என்ன ஒண்ணு கழுதுக்கு இருக்கு. சார் அம்மா பிரபாவம் சார். யாரு? உங்க அம்மாவா? இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா. எப்படி இருக்காங்க? கோமா இருக்காங்க. ஓ கோமா இருக்காங்க. ஸ்டேஷன் இங்க இருக்கு. நான் பின்வழியா சுத்தி போலாம்னு நினைச்சேன். வண்டி ஏட்டுக்காரோ இங்க தமிழே தகராறு, இதுல தெலுங்கு வேறையா? இப்படி டைம் ஏமி தெளிச்சா உனக்கு தெரியாதா? கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்கேன். நீரு பணிக்கு வச்சாரா இல்ல போஜனத்துக்கு வச்சாரா? ஆமா, இது மதுரை முனியாண்டி விலாசி, பாய் குறிச்சா சாப்பிட்டு போலான்னு வந்தேன். ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா வந்துட்டேன், அதனால ஸ்டேஷனுக்கே வர்றது இல்ல. அது உன் கண்ணுக்கு தெரியாதா? சரி சரி, லோப்பல அம்மா கூப்பிடுறாங்க, போ. குஷ்மி, மே ஐ கமிங்? பக்கத்துல வாயா. என்னமே நீ இவ்வளவு லேட்டு? சாரி மேடம், சைக்கிள்ல இருக்கிற டயர்ல இருக்கிற டியூப்ல இருக்கிற காத்து வெளியே வந்துருச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. என்ன மேன் இது? இது பட்டன் உங்களுக்கு தெரியாதா? பட்டன் ஒழுங்கா போடு மேன். என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல? உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன். ஊட்டில நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன். நிறைய பேத்த தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன், தெரிஞ்சுக்க. என்ன மாத்த முடியாது, நான் உன் புருஷ. ஏ குருவி, குருவி. டியூட்டி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி நெக்ஸ்ட். கோ மேன். ரிவேட்ஸா, நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு. நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியில ஏத்திட்டு வரீங்க. இதுல என்னங்க இருக்கு அம்மா? இத நான் மறக்கவே மாட்டம்மா. இந்தாங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, இங்க வந்துடுறேன். என்ன ஏட்டையா, டிரெஸ் கூட கலட்டாம வெளியே நிக்கிறீங்க? வீட்டுக்கு கவலா? கடல்ல இருந்து ஒரு நொண்டிக்கால் நீர் யானை தப்பிச்சு ஊருக்குள்ள ஓடியாந்துருச்சான், அது வீட்டுக்குள்ள பூந்துட கூடாதுன்னு நான் காவலுக்கு நிக்கிறேன். அப்படியே ஏட்டையா, நிக்கிறதா நிக்கிறீங்க, அப்படியே நம்ம வீட்டு கொஞ்சம் காவலா இருங்க. டேய் வீட்டுக்கு போடா. இந்தாங்க குழம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போகும்போது அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லிப்ட் கொடுங்க. சரி. செருப்பு பிஞ்சு போயிடும். எங்க வெளியிலே நின்னுகிட்டு? இது ஸ்டேஷன் இல்ல, நம்ம வீடு. உள்ள வாங்க. எஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருங்க, உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். ஜஸ்ட் எ மினிட். இந்த வரேன். என்னங்க? ஏய் உட்காராத, நில்லு. நாங்க டியூட்டில சின்சியர் இல்லையா? ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? அது என் கடமைங்க. எது? புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை. பெரிய கைகை பரம்பரை. உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும், எடுத்து விட்டா நாரிடும். ஏய் எங்க பரம்பரையே போலீஸ் பரம்பரை. எங்க அப்பா போலீஸ், எங்க தாத்தா போலீஸ், எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ். உங்க அப்ப குதிரை வண்டி ஓட்டுறவன், தெருவில் இட்லி சுட்டு விக்கிறவா. ஏதோ போனா போகுதுன்னு உன்ன நான் கல்யாணம் பண்ணிட்டேன்டி. ஏய் நீ வீட்டில் போர் அடிக்குதுன்னு சொன்ன, போனா போகுதுன்னு உன்னை கரஸ்பாண்டட் கோர்ஸ் படிக்க வச்சு போலீஸ் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்டாட்றியா? இங்க மட்டும் என்ன வாழ்தான், எங்க அம்மா கிட்ட இட்லி வாங்கி தின கடனை அடைக்க வக்கில்லாம தானே என்ன கட்டிக்கிட்டீங்க? பழசெல்லாம் கிளறாத. சாரி சாரி, கொள்ளு ரசமும் பிறண்ட துவையில வச்சிருக்கே, வந்து சாப்பிடுங்க. என்னது கொள்ளு ரசமும் பிறண்ட துவையிலுமா? ஏண்டி உங்க அப்பா குதிரைக்கு வைக்கிற கொள்ளை இன்னும் நீ மறக்கலையா? உங்க அத்தா இட்லிக்கு சட்னி ஆட்டுவாள பிறண்ட, அதையும் இன்னும் நீ விடலையா? காலையில வச்ச கோழி குழம்பு அது வந்துங்க. எதிரி வீட்டு போலீஸ்காரர் ஆசையா கேட்டாரு, அதான் அவர் கொடுத்துட்டேன். ஏண்டி தொட்டு தாலி கட்டின புருஷனுக்கு கோழி குழம்பு வைக்காம
எதிர் வீட்டுக்கு ஒண்டி கால் பையனு குடுத்துருக்கியா நீ வழங்க யாடி உங்க வாய்க்கு பிறண்டை எல்லாம் போது வாங்க என்னது எனக்கு பிறண்ட வாங்க ஆண்டவனே வாழ்க்கையில இன்னைக்கு தான் முத முத திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறேன் நீ தான்ப்பா காப்பாத்தணும் நில்லு அது எப்படா பேக்கு விலை சுத்தாம நீ சைக்கிள் தள்ளிட்டு போற ஐயா இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துப்போ அது ஒண்ணு இல்லைங்க இது ஒரு டெக்னிக்ங்க டெக்னிக்கா என்னப்பா சொல்ற இது வீலுங்க இதுக்கு கீழே ஒரு சின்ன வீல் செட் பண்ணிருக்காங்க ஓஹோ இதை இப்படியே தள்ளிட்டு போனா வீடு போய் சேர்ந்துருவேன் டயரும் தயாரு பாருங்க அடாடாடாடா என்ன விஞ்ஞான வளர்ச்சி கம்ப்யூட்டர் வந்தா வந்தது கண்ணா பின்னு வளர்ந்துருச்சு ஓர போக பார்த்தா நம்மளையே நிக்க வச்சு தள்ளிட்டு போறாங்க இவருக்கு சார் சார் பூட்டின சைக்கிள் யாரும் தூக்கிட்டு போறது பாத்தீங்களா சார் பூட்டின சைக்கிளை யாரும் தூக்கிட்டு போல வீலு கடையில இன்னொரு வீல் வச்சு ஒருத்தன் தள்ளிட்டு போறான் அதான் சார் சைக்கிள் ஒரு பெல்லிங் சார் ஒரு லைட்டிங் சார் ஒரு சீட்டிங் சார் சீட்டுக்கு அடியில் ரெண்டு வீலிங் சார் இது எனக்கு தெரியாதா கிண்டல் பண்றியா என்ன கலரா சிகப்பு கலர் சார் சிகப்பு கலரா எனக்கே அல்வா கொடுத்துட்டு போயிட்டானா சார் சார் சைக்கிள் கிடைக்குமா சார் இந்த ஏரியாவில் அவன் எங்கே வைப்பான்னு தெரியும் நீ வா சின்சியர் போலீஸ்காரங்க தான் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை அம்மா இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா காது உள்ளூர கேட்டுக்கிறேன் புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா சில கிராக்கிங்க டிரஸ் மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியா ஒரு கேஸ கூட பிடிக்கிறது இல்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா உங்க அம்மா ஸ்டாப் இட் இவ்ளோ பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கடியே சவாலா புடிச்சு காட்றேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிண்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்ல சேத்தோட ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாகாதரா உங்ககிட்ட நான் பேசல டேய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்கி நடையறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்கும்டா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை பொடிமயமான எதிர்காலம் அந்த ஊஞ்சலில் தெரிகிறது தி கேட்ச் ஏய் தவால ஐயா பாலை என்ன கருதாசி நாய்க்கு பிஸ்கட் போற மாதிரி வீசிட்டு போற மரியாதை கையில கொடுக்கணும் ஐயா சில வீட்டுல நாய் தாயா லெட்டர் கவிட்டு போகுது இந்த வீட்டுல மனசாடு இருந்தது நான் பாக்கலீங்க ஐயா என் பேர சொல்றான்ல எடுத்து குடுறி சரி கடுதாசி குடுக்கிறவங்க பாட்டு நேரத்துக்கு பாட்டு ரோட்ல கேக்கு நிக்கிறதெல்லாம் பாடிக்கு போற தவறு குடுக்கிற நான் பாட கூடாது சத்தம் ஐயா பெருசு காது கேட்காது அதனாலதான் சவுண்ட் விட்டு சரி பாடி ஐயா லெட்டர் குடுக்கறதுதான் கவர்மெண்ட்ல சம்பளம் தர்றாங்க படிச்சு சொல்றதுக்கு இல்லீங்க ஆமா கம்மியா தான் இருக்கா பிரிச்சு பாடி லெட்டர் ஓபன் ஆனா நம்ம பெண்டை நிமித்துவானுங்க நடிப்பிருக்கோம் உள்ள ஐயா லெட்டர் படிக்க சொன்னா கம்மு நிக்கிறிய பாப்பா சொல்லு எவ்வளவு இருக்க அடியே இங்க பாருடி என்னடி கேட்ட ட்ரங்க் ரூட்டா இதுதான் நீ ட்ரங்க் ரூட் பெருச நீ என்ன மெண்டலா என்ன அடிய அடியான்னு பொம்பளை கூப்பிட மாதிரி கூப்பிடுற நான் ஆம்பளையா ஆண்டி வாழ கோடுது பேர ஆண்டி ஐயோ அம்மா நிறுத்தியா தபால் குடுக்க வந்த இப்படி அடிக்கிறீங்க கேட்க ஆள் இல்லையா ஏன் இல்லை நான் இருக்கேன்ப்பா அப்பான்னு சொல்றா தப்பா போறது டப்பா டான்ஸ் ஆடுது நான் சாப்பிடுங்க அவங்கிட்ட சொல்லு அம்மா ஐயோ ஐயா ரஜினிகாந்த்
ஐயா, நானே உள்ளது உள்ளபடி மறைக்காம சொல்லிடுறேங்க. இந்த கடிதாச்சு வேற யாரும் எழுதி கொடுக்கலீங்க. இந்த பக்கத்துல ஒரு பண்ணி பம்பிட்டு நிக்கிறீங்களே, அந்த பண்ணி தாங்க எழுதி கொடுத்துச்சு. ஐயா, நான் உண்மைதான் சொல்ல வந்தேன். அதுக்குல இவர் சொல்லிட்டாரு, நான் இந்த பூடி லட்டு கொடுக்கல, இது என் தங்கச்சி மாதிரி. எப்படி தங்கச்சி? ஐயோ, பரமசிவம் இல்ல, அவன் பூடிக்கு எழுதுனேன், இவர் தெரியாம உங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாரு. கொஞ்சம் ரெடி. ஏ பால் பரமசிவம், ஓ இனி அவனே வந்து தட்ட போறா, கிழிஞ்சு முடா. பாரு போல இனிமே இந்த மாதிரி வேலை செஞ்ச கொட்டால உருகி மாலை போட்டுருவேன். உனக்கும் தான் இனிமே இந்த மாதிரி வேலை பண்ண மூஞ்சையில பண்ணிடுவேன். ராஸ்கல், இப்ப மட்டும் இருக்கிற மாதிரியா பண்ணிருக்க? வட ஏண்ட காது கிட்ட கத்துற, எனக்கு மட்டும் வலிக்கிறியா? சைலண்டா கத்துற. அம்மா, மாமா, என்னாச்சு? அதான் மரத்துக்கு பின்னாடி வந்து பாத்துட்டு இருந்தியா, அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்ட என்ன கிண்டலாடா. அப்பவே அவங்க வந்து பின்னிடலாம் தான் இருந்தேன். இவனா வந்து குடுக்கார அப்படின்னு தடுத்துட்டான். போனையா இவன் குடுக்கார வந்தா நீ வரமாட்டியா? சைலம் மாத்தான் வருவியா? சரி சரி, வாங்க போலாம். எப்படா அவரு மரத்தை புடிங்கிட்டு வருதா? அவுத்துறா. எத கயிறியா? எப்ப அவங்க அப்புறம் இரு, முன்னாடி போய்க்கிறேன். நிலத்துல கோலம் போட்டு காட்டுறா. நீ வீட்டுக்கு போ, நீ வரேன். காக்கா எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு போற மாதிரி பெரிய புள்ளி சின்ன சந்துக்குள்ள ஓட முடியல, ஊரு வேற கெட்டு கிடக்குது. ஏதாவது கலாட்டா கலாட்டா நீ எப்படி ஓடுவ? அது இருக்கட்டும், ஞாபக மரதுக்காக கரும்புடங்கு ரத்தம் கொடுத்தனே, இப்ப எப்படி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல, என்ன அங்க அறிக்குதா? ஏன் இந்த கையால கூறுகிறது? எனக்கு இதுதான் வசதியா இருக்கு. இங்க கொஞ்சம் திரும்பு, எனக்கு கொஞ்சம் தள்ளி நில்லு. ஆரம்பத்தோட்டி என்ன பண்றது? நீ வகையில போய் மாட்டிக்கிட்ட வரத பல்லல ரசம் வச்சுட்டு இருக்க பாம்ப கூட நம்ப நம்பினா, சொல்லல இனிப்பு வச்சுட்டு பேசுற பொம்பளை நம்ப கூடாதா? பட்டணத்துல படிச்ச பொண்ணுங்க பையன் கட்டினா பேசுங்க. நாம என்ன பாத்துட்டு இருக்கிறது? அம்பலா இருங்க, அவங்க வீட்டுல வேலை செய்யற நீ எங்க? உன் வேலையை பார்த்துட்டு இருந்தா தெருவில் நினைக்கிற நிலம வருமா? பேரு மெட்டல் கருவி, எங்கயாவது வெடிகுண்டு இருந்துச்சு இது கண்டுபிடிச்சிடும் வராதுல, அதான் முன்னே உங்களுக்கு குண்டு வைக்க போறாங்களோ, குண்டு நீங்களே வச்சுக்கிட்டா மனசுல பெரிய மந்திரின்னு நினப்பு. ஓ, அடிக்கடி நீங்க டெல்லிக்கு பிளைட்ல போய் மந்திரி தான் மீட் பண்ணுவீங்க, எங்களை மீட் பண்ண மாட்டீங்களோ? அக்கா, இந்த கேந்திர உயிர் அவளை கேவலமா போச்சு, மந்திரி உயிர் பெருசா போச்சா? ஒண்ணு மனசுல வச்சுக்க, மக்கள் இல்லையே மந்திரி இல்லை. ஐயோ, இவங்கிட்ட வாய் கொடுத்தோம்னா அவ்வளவுதான். வாய் என்ன போல்ட் போட்டு வச்சிருக்க, கழட்டி என்கிட்ட கொடுக்க. அதெல்லாம் இருக்கட்டே, இந்த கிறுக்குச்சி வீட்டுக்கு எதுக்கு வந்த? கிறுக்குச்சியா? சி, மறுத்துவிச்சு. முதுகுல சிங்கம் வரைஞ்சா அக்கி குணமாயிடும் சொல்லுது. சிங்கம் வரையறவங்களை தான் தேடணும்.
நீங்க வாங்க மனம் நல்ல செட்டு சேர்ந்திருக்கீங்க எல்லாம் செக் பண்ணியா ஒரு எவன் கோபண்டாது இது எல்லாம் பாக்குறது இல்ல நீங்க அந்த ஒரு இடம் கிளவிதான் அதை நீ பாக்க வேண்டாம் நானே பாத்துக்கிறேன் ஏய் ஓல்ட் கேர்ள் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ் லெட்டர் எழுதிருக்கான் டேக் இட் அட எங்க இருந்து வந்திருக்கு துபாயில இருந்து அங்க யார் இருக்கா அங்க தான பாய்க்கு ஜாஸ்தியா இருக்கானுங்க ஏம்பா இந்த மதர் கடையில புகை வருது ஏதாவது காய்ச்சிட்டு இருப்பாங்க சார் காய்ச்சிட்டு இருப்பானுங்களா செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கோணக்காலா இந்த கேஸ நான் புடிச்சு என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டண்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காய்ச்சிட்டு இருக்க நடரா ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமும் அறியாதவங்க என் வயத்து பொழப்புக்காக பேசுனா நெஞ்சு கட்டி பிடிச்சு போடுவேன் அவர வேட்டிய அது மரியாதை இல்லைங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள ட்ரௌசர் போட்டுக்கல அவரே அவரா இதான் ட்ரௌசரா துவச்சு எத்தனை வருஷம் ஆகுது நாத்தம் தாங்க முடியலையடா இந்த நெருப்பு அப்படியே விட்டுட்டு வர்றியே இது ஒரு கிராமத்துல பத்தி நாலு கிராமம் சேர்ந்தெரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வந்தா கவர்மெண்ட் எவ்வளவு லாஸ் மண்ணை போட்டு அனுப்பிச்சு அண்ணடா தூக்குடா தூக்கு இனி இதை வேற எடுத்து கொடுக்கணுமா கருமம் குடிச்சவனுங்க விடுறா தூக்கி தலையில வைடா ஐயா எனக்கு ப்ரமோஷன் தாண்டா மெதுவா வரணும் பக்கிரிசாமி அம்மா அந்த சாராயம் காய்ச்சல் எழுதி இனிமே சாராயம் வைக்க மாட்டேன் சொன்னாமா சரி எங்க அந்த ஏட்டு சிங்கப்பத்துவ காணோம் அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அடைகிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்படி அவர் கேஸ புடிச்சிட்டு வரட்டும் நில்றா நடா மகனே உள்ள வந்து வாய திறந்த உளர்ன ஒரே மிதி அழுகின வாழைப்பழம் மாட்டு வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா மேடம் 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 ஸ்ட்ராங்கா தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கழுவமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க அம்மா அப்பா நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானையை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமுத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம் காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காய்ச்சறதானங்க எனக்கு தொழில் காய்ச்சறது தொழில் மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிஞ்சுவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர்ற கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர்ற கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க ஐய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டைய அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதாமா பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஷம் ஓட்டுறது பசையா மைதாமா பசையா அப்ப நீ சாராயம் காய்ச்சலியா இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதானா மொன்ன முகா நீங்க எங்க என்ன வாய திறக்க விட்டீங்க வாய திறக்கூடாம களிமண்ணாடா வச்சடைச்சாங்க அம்மா நான் பேச சொல்ல இதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு டேய் கோணக்கலா அதான பாத்த உருப்படி அவர் கேச புடிச்சிட்டு வாங்கண்ணா போய் போய் பச கேச புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா எங்க காணா காணா இன்னொரு கேஸ் ஐயா இன்னைக்குதான் போன் பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இதை விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 டேய் கோணக்கலா பேசுங்க என்ன சாக போற நோயாளி பேச மாதிரி பேசிட்டு இருக்க பக்ரி
டெலிபோனை கண்டுபிடிச்சு பாத்திருந்தா தூக்கு போட்டு தொங்கிட்டு போண்டா. நீங்க எப்பேட்டையா வந்தீங்க? போன் பெல் அடிக்கும் போதே வந்துட்டேன். ஏய் பக்ரி, டெலிபோன்ல உனக்கு முன்ன பின்னே தெரியாது, உனக்கு எதுக்குடா இந்த வேலை? போடா. சரி, டிஎஸ்பி வந்துட்டாங்களா? வரலையே. நான் ஒரு கிரிமினல் கேஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன், அதே மாதிரி வந்த உடனே எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும். ஏய் பக்ரி, காலங்காத்தால இந்த நாத்த வாயில பொய் சொல்லாதரா. ஐயோ, சத்தியா பிடிச்சு வச்சிருக்கங்க. நீங்க என்ன பாருங்களேன். ஏய் இது இப்ப என்ன செஞ்ச? திரும்பன திரும்பனியா? இடியாப்ப புடிஞ்ச மாதிரியே இருக்குடா. வாங்க வாங்க. ஐயோ உண்மைதா? டேய் பக்ரி பக்ரி, இந்த கேஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்ச மாதிரி சொல்லாண்டா. சரி சரி, சொல்லி தொலைக்கிறேன். ஏண்டா இது என்ன? ஆனா கிழவன் நல்ல வாட்ட சாட்டமா தான்டா படுத்திருக்கான். என்ன நாயா? ஐயோ, ஆள் ஆளுக்கு ராத்திரி பகலா அடிச்சு கொல்றானுங்களே. டேய் சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே சிங்கமுத்து, சித்தப்பா மகனே, நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யாரு ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யாரு சித்தப்பா? ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன், புடிச்சு உள்ள போட்டா. சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா? சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான். உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெருட்டுன்னு பெரட்டி பின்னு எழுந்துட்டா. அம்மா செஞ்சிருப்பான் கோணக்கால. என் மேல உள்ள எரிச்சலை பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா. எங்க கூட்டிட்டானா? இப்ப நான் வெளியும் போக முடியாம உன்னால ஜெயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். உன்ன யார வர சொன்னது? என்ன பட்டையும் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்ட கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்த பாத்து விடுறா, தென்னை மட்டும் எகிரிட போது. டேய் பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா, இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது, அப்படியே சோப்புண்டவளை கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு, எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டாங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப் பாரு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு, அப்ப ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். டேய் ஒரு குச்சி எடு, பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிடுச்சு நினைக்கிறேன். சீக்கிரம் தங்கப்பா. ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுங்க. சத்தம் போட்டு பேசாதீரி, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். ஏய் என்னப்பா, இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசே. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணு கலகா. டேய் அத்தமுகத்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எழுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு என்னடா இது, பழம் கேட்ட காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. யாப்பா இன்னைக்கு இலைக்கு எண்ணெய் தடவுறீங்களே, அது யாப்பா?
இந்த கவுண்டர் இருக்கற கவுண்டரா அதான்டா ஏத்து விட்டு ஏத்து. ஓஹோ, நம்ம மீனா விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. ஜாக்கிரத. ஐயா, என்ன ஐயா பசிக்குதியா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது. நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கல உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளங்கிற போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த அருவா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலயா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா, என்னங்க ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போக தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்கார, அவனை விட நம்ம நல்லா வாழலையா? நீ கொடை எடுத்து வரணும், மளிகை கடை போயிட்டு வரேன். இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இதை சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடான்னா நெய் பொங்கலுங்கிறான், பாலும் பழம்ங்கிறான். அப்ப தினம் ரீல் விட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வடங்க. நெய்ய பார்த்ததே இல்லங்கற உங்க அப்பா என்னடா தினம் நெய் பொங்கல்ங்கறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோணக்கால என்ன ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. கோணக்கால எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டா? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடை வாங்கிட்டேன். கடைக்காரன் பூரா என் வீட்டு முன்னாடி. ஏய் குருமா, அரவாளடி. டேய், ஸ்லோ மோஷன்ல வந்தா உன்னை வெட்டாம விடுமா.